கதை சொல்லுங்க, பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போகிறோம். கவனமாக கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லித் தருகிறேன். அந்த கதையோட யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நாம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுல அப்பா அம்மா ரெண்டு பசங்க இருக்காங்க. அதுல ரெண்டு பசங்களோட ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்களோட பேரு தான் வின். அவங்களோட தங்கச்சி பேரு தான் ஜில். அந்த ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த அவங்களோட அப்பா வந்து எப்பவுமே காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போயிருவாங்க. அவங்களோட அம்மா வந்து ஆயுர்வேதிக் மருந்து தயாரப்படுத்துவாங்க. அப்போ அவங்க வின்னுமே ஜில்லுமே ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும் போது பார்க்கல தான் அவங்க விளையாடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் பந்து வச்சதை தான் அடிச்சு அடிச்சு விளையாடினாங்க. அவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கும் போது அவங்களோட பந்து அப்படியே அடிச்சு அடிச்சு போயிருச்சு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் கோபமா அப்படியே நின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைச்சாங்க ஓடி விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஓடி விளையாண்டாங்க. ஓடி விளையாண்டதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நல்லா தூக்கம் வந்துருச்சு. அப்போ இப்படியே இப்படி இப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு கொட்டை இருந்துச்சு. அந்த கொட்டையில நிஜமாலே ஒரு அந்த கூடையில ஒரு கத்திரிக்காய் தான் இருந்துருச்சு. அந்த கத்திரிக்காய் இப்போ அந்த கூடையில இல்ல, அது எங்கேயோ போயிருச்சு. இப்போ அந்த அவங்க ரெண்டு பேரும் ஓடி 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 அந்த கூடைக்குள்ள போய் அப்படியே தூங்கிருச்சு. இந்த கத்திரிக்காய் வர்றதுக்குள்ள இவங்க நல்லா தூங்கினாங்க. இந்த கத்திரிக்காய் பார்த்த உடனே அது என்ன சொல்லிருச்சு, ஏன் கூடைக்குள்ள அதுவும் என்கிட்ட கேட்காம இவங்களை எதுக்கு என் கூடையில ஏறி உட்கார்ந்தாங்க அப்படின்னு நினைச்சு அந்த கூடைய அப்படியே முதிச்சுட்டு அது மிதிச்சு வச்சிருச்சு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் உழுந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் உழுந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் ஓடி ஓடி ஓடிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க நல்லா அழுதாங்க. வலி தான் கத்திரி அந்த அவங்க ரெண்டு பேரும் ஓடி வரும்போது ஓடி வரும்போது இல்லை, அவங்க ரெண்டு பேரும் ஓடி ஓடி வீட்டுக்கு சென்றாங்க. அவங்க அவங்களோட அம்மா தான் முன்னாடியே இருந்துருச்சு. அவங்க அம்மா பார்க்கும்போது கத்திரிக்காய் மிதிச்சதோட காயம் உடம்பு முழுசா இருந்துருச்சு. அவங்க அம்மா பார்த்து அவங்க அம்மாவோட ஆயுர்வேதிக் மருந்து கொண்டு வந்து உடம்பு முழுசா வச்சுட்டாங்க. அது மருந்த நான் காலையில அவங்க ரெண்டு பேரும் விளையாட சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேர் மறுநாள் காலையில இவங்க ரெண்டு பேருக்கும் காயம் எல்லா குணமாயிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் விளையாட ஓடி சொன்னாங்க. அவங்க எல்லா நாளுமே எல்லாருக்குமே உதவி செய்வாங்க. இன்னைக்குமே எல்லாருக்குமே உதவி செஞ்சாங்க. அப்படி செய்துட்டு இருக்கும்போது அவங்க கத்திரிக்காய் வந்துருச்சு. அங்க அந்த கத்திரிக்காய் வந்து ஐயோ மன்னிச்சிடுங்க, நான் தப்பா செய்துட்டேன் அப்படின்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் என் அந்த கத்திரிக்காய் சொல்லிருச்சு, என் அம்மாவுக்கு காய்ச்சல் மருந்து கொண்டு வரீங்களான்னு கேட்டுருச்சு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, சரி எங்க அம்மா ஆயுர்வேதிக்கு மருந்து எல்லாம் தயாரப்படுத்துவாங்களே, எங்க அம்மா கிட்ட கேட்டு நாங்க கொண்டு வரோம்னு சொல்லிருச்சு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போய் மருந்து எடுத்துட்டு வந்தாங்க இவங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கத்திரிக்காய் அம்மா மேல எல்லாமே காய்ச்சல் எல்லாம் மாத்தி வச்சிருச்சு. அடுத்த நாள் இவங்க மூணு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அதோட கதை முடிஞ்சிருச்சு. அப்போ இதோட நாம மோரல் என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம் தானே. அது நாம இப்ப மோரல் தெரிஞ்சுக்கலாம். ஒற்றுமைதான் நம் வாழ்க்கை. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி,
பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்க.